இன்னைக்கு நிறைய சபைகளில் நிறைய ப்ரோக்ராம்ஸில் நடக்கிறதுகளை நீங்கள் பார்த்தா, பெலிஸ்தியர்கள் செய்கிறத, அதாவது உலகம் செய்கிறத இவனும் செய்கிறான் இல்லையா? எந்த ஒரு விஷயத்திற்கு ஜெபத்தை எடுங்களே, ஜெபம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? இயேசுவானவர் சொல்லி கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? தேவையில்லாத வசனங்களை அலம்பாத. என்ன செய்ய? அழமா, அழகா, அமைதியா, அந்தரங்கத்தில் ஜெபி. ஆனால் வேற மதங்களை சாமி கும்பிடு போட எப்படி கும்பிடுவாங்க? ஒரு சில விஷயங்களை திரும்ப 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 சொல்லணும். இப்போ நான் ஒரு, எனக்கு தெரியல மலேசியாவை பற்றி, எனக்கு உண்மையாகவே தெரியாது. நான் வந்து படித்து கொடுத்து தான் ஓடுறேன். நான் இங்கே வந்து மீட்டிங்ஸில் கலந்துக்கிறது இல்லையே, அதனால் எனக்கு தெரியாது. ஆனால் இலங்கை இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியுது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்லை இங்கே மலேசியாவில் நடக்குதான்னு சொல்லுங்கள். ஜீசஸ், 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 சே ஜீசஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ இது நடக்குது. ஆ, என்னம்மா இங்கேயும் செய்கிறாங்களா? சொல்கிறாங்க, பெரிய ஆராதனை நடக்கும், ஓ ஆண்டவரை துதிப்போம். சொல்லுங்க எல்லாரும், இயேசு, 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 அடிடா ட்ரம், அடிடா கிட்டார், இயேசு, இயேசு சொல்கிறாங்களா இல்லையா? கமான். இது எங்கிருந்து வந்தது? ஹரே ராம், ஹரே ராம், ஹரே ராம், ஹரே ராம், ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே ராம். அந்த ஹரே ராம், ஹரே கிருஷ்ணா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுதுபதா 1963 அறிமுகப்படுத்தினது. இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள வந்து ஹரே ராமுக்கு பதிலாக ஹல்லேலூயா, ஹரே கிருஷ்ணாவுக்கு பதிலாக ஜீசஸ். இவன் நினைக்கிறான் அப்படி சொல்லும் போது இயேசுவானவர் இறங்குவார் பர்வத்தில். பெலிஸ்தியர்களுடைய அந்த முறைமை ஏன் தாவீதும் அந்த 30,000 பேரமும் செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய பார்வைக்கு அது கவர்ச்சியாகவும் பொருத்தமானதாகவும் இருக்கு. விளங்குதா உங்களுக்கு? இப்போ சில ஆராதனை மீட்டிங்ஸில் மியூசிஷியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்டேஜில் நைட் கிளப்பில் மாதிரி லைட் எல்லாம் அடித்து வர்ஷிப் பண்ணும்போது புகையெல்லாம் விடுறான். இது என்ன ஆசரிப்பு கூட தூப வர்க்கமா? ஆனா கிறிஸ்தவ சமுதாயம் நிறைய அதை ஏற்றுக்கொள்ளுதே. எங்கிருந்து இது வருது? மொத மொத ஸ்டேஜில் புகை விட்டவன் யார் தெரியுமா? மைக்கேல் ஜாக்சன். ஆமா, அதுக்கு பிறகுதான் பிரின்ஸ்னு ஒருத்தன் சிங்கர், அப்புறம் லயனல் ரிச்சி, மேடோனா, அப்புறம் மெதுவாக பானியம், இவங்கெல்லாம் கொண்டு வந்தாங்க அந்த 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 புகை விடுறதுலாம். இப்போ கிறிஸ்தவர்கள் புகை விடுறான், இந்த புகை இன்னும் விட ஆரம்பிக்கலை, அது கள்ளத்தனமாக விடுறான், ஸ்டேஜில் புகை விட்டுக்கிட்டு இருக்கான். விளங்குதா? நான் என்ன சொல்கிறேன், நான் உங்களுக்கு விளங்குதா இல்லையா? இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார், உபவாசம் இருக்கிற வேண்டிய விதம், ஜெபம் பண்ண வேண்டிய விதம், தேவையில்லாத ரிப்பிட்டேஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஆனால் நிறைய பேர் பிற மதங்களில் இருக்கிற நிறைய விஷயங்கள் எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கலி நீங்கள் 19th century இப்படி ரிப்பீட் பண்ணாங்களாம், 20th century ஆரம்பத்தில் கிறிஸ்தவங்க இப்படி ரிப்பீட் பண்ணாங்களாம். எனக்கு தெரியாது மலேசியாவுக்கு எப்போ பெந்தகோஸ்த கிறிஸ்தவம் வந்துச்சுன்னு. இலங்கைக்கு 1924 வந்துச்சு, 24 to 64 வரைக்கும் 40 வருஷம் இப்படி பண்ணவே இல்லை. 64 பிறகு கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்? 63 தான் பிரபுபதா இதை அறிமுகப்படுத்தினார் ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டில்.
1965 பீட்டில்ஸ்ங்கிற இங்கிலீஷ் மியூசிக்கல் குரூப் இருக்கு இல்லையா, நாலு பேர் லிவர்பூல், அவங்க இந்தியாவுக்கு போய் இந்த பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபதாமினுடைய டீச்சிங்ஸால் கவரப்பட்டு அவங்க ஹல்லேலூயா ஹரே கிருஷ்ணான்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணாங்க 65 அது ட்ரெண்டாக போச்சு. 65 ஹிப்பி கல்ச்சர் 70 தொடங்குற வரைக்கும் அந்த பீட்டில்ஸ் மூலமாக இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் பரவின அந்த ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா சிஸ்டம் தான் அமெரிக்கன் மிஷனரிஸ் மூலமாக ஆசியாவுக்கு வந்தது. ஸோ நான் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி, நீங்கள் இன்னசென்ட்டாக கேட்குறீங்க, உங்களுக்கு விஷயம் தெரியாமல், ஆனால் அதோட ரூட்ஸை பார்த்தா அந்த பிற மதத்தை தான் உள்ளே கொண்டாந்துருக்கு. அப்போ என்னுடைய கேள்வி, 1963 முந்தி வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு அபிஷேகம் இருக்கலையா, தேவ பிரசன்னம் இறங்கலையா, புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க இப்படிலாம் பண்ணலையே, தேவனுடைய அற்புதங்கள் நடக்கலையா, அப்போ இப்போ என்னது இது? நான் உதாரணம் தான் உங்களுக்கு சொன்னேன். எத்தனை பேருக்கு பீட்டில்ஸுங்கிற குரூப் இருந்துச்சுன்னு கூட தெரியும். இப்போ நான் சொன்னேன் பிரபு பதாவை பற்றி, யாருக்கு தெரியும் இந்த ஆளை பற்றியெல்லாம்? பக்தி வேதாந்த சுவாமி பிரபு பதா, த ஃபவுண்டர் ஆஃப் ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா மூவ்மெண்ட் இன் இண்டியா 1963 சாண்டிங் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் ஹிப்பி கல்ச்சர் உருவாயிடுச்சு. அதை பார்த்து தான் 1965 பீட்டில்ஸ் குரூப் ஹல்லேலூயாவையும் ஹரி கிருஷ்ணாவையும் சேர்த்து இந்த ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயான்னு சொல்ல வச்சது. நிறைய இடத்துல அப்படி நடக்குது. இப்போ உங்களுக்கு தெரியுமா ஹல்லேலூயாவை பைபிள் காலத்தில் எப்படி செஞ்சாங்கன்ட்டு? ஒருத்தர் மேலே வந்து வாயெல்லாம் கழுவிட்டு அவர் ஹல்லேலூயா அப்படிம்பார். மக்கள் ஹல்லேலூயா சொல்ல மாட்டாங்க. ஏன்? ஹல்லேலூயா சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய வாய்கள் சுத்தம் இல்லைங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆமென்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. புரியுதா? இந்த எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ நான் பொய்க்கு சொல்லிட்டு ரெக்கார்டில் போட முடியாது. விஷயம் தெரிஞ்சவன் பார்ப்பான்ல. யோசிங்க, விளங்குதா? அப்போ அந்த ஹல்லேலூயாவை சொல்கிறவங்க நம்ம சொல்கிற மாதிரி ஹல்லேலூயா அப்படி சொல்ல மாட்டான். அவன் நல்ல வாயெல்லாம் கழுவிட்டு இப்படி வந்து நின்றுக்கிட்டு மக்களுக்கு ஹல் எல் உ யா அப்படின்னு. தேவன் நம்முடைய கர்த்தராகிய தேவன் தானே சகல புகழுக்கும் துதிக்கும் பாத்திரமானவருங்கிறது தான் அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம். உடனே மக்கள் எல்லாம் ஆமென் அப்படிம்பாங்க. புரியுதா? ஆனால் சுவாமி பிரபுபதா ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி அவங்க என்ன செய்வாங்க? ஹிப்பி கல்ச்சர் எப்படி வந்துச்சு அவங்களுடைய இதில் என்னன்னா, அவர் வந்து ஹரே ராம் அப்படின்னு எல்லாரும் ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம்னு சொல்ல சொல்ல மக்கள் ஹரே ராம் மக்கள் ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா இது வச்சு வச்சு கொள்ள கொண்டு வந்தான். ஹல்லேலூயா 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 கேவலப்படுத்துறான். நானும் பெண்டிகாஸ்டல் பாஸ்டர், இது சரியா இருந்தால் நானும் அங்கீகரிக்கணும். அதை ஏன் இவ்வளோ அருவறுப்பாக பேசுகிறேன்? என்ன தான் பெண்டிகாஸ்டல் பாஸ்டராக இருந்தாலும் எனக்கு தெரியும் ரெண்டு விஷயம். ஒன்று, உண்மையாக பைபிளில் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியும். எப்படி ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா விஷயம் இங்கே வந்து ஹல்லேலூயாவாக மாற்றப்பட்டு ஒரு அசிங்கமாக அந்த பெலிஸ்தியர்கள் உடன்படிக்கை பெட்டிய புது வண்டியில் செஞ்ச மாதிரியே தாவீதும் 30,000 பேரும் புது வண்டியில் செஞ்சாங்க, அதே மாதிரி இது தெரியுது. புரியுதா?